வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வரவேற்கிறேன் லைவ் டெஸ்ட் நம்பர் பதினொன்றில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு அதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டுங்கிறது இருக்கும் ஸோ இதில் பேசிக் லெவல் இருக்கும் என்ன அப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகித கான்செப்ட் இருக்கும் அதே போல் பிஹெச்டி கான்செப்ட் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த கொஸ்டின்ஸுமே இங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மென் உமன் சில்ட்ரன் இந்த கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கடுத்தது ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட் ஸோ இந்த கான்செப்ட்லேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின்ங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஷார்ட்கட் தெரிஞ்சவங்க ஷார்ட் கட்டை சால்வ் பண்ணியிருப்போம் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் நார்மல் மெத்தடே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அதுபடியும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஒன் மினிடில் நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஸோ பை ஒன்னாக நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் லைவ்வில் வர்றவங்க ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணிக்கட்டும் எல்லோருமே நல்லா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டுங்கிற கேட்கலாம் அதே போல் பேசிக் லெவலுங்க இருக்குது மீடியம் லெவலு இருக்குது டஃப் லெவல் இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஃபைனலாக இருபதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் பார்க்கலாமா ஒன்பே ஒன்றா நம்ம பார்க்கலாமா வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாமா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ அறநூறு சம்புக்குள்ளே நானூற்றி தொண்ணூற்றி நாலாவது சம் தான் ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த லைவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸ் எடுப்போம் தான் பட் இங்கே கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால கொஞ்சம் விளையாட்டு போட்டிகள்லாம் நடப்பு நடத்துவாங்க அப்பப்போ இடையில சினிமா பாட்டுகள்லாம் வரும் ஸோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்க இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க ஸோ இடையில கொஸ்டின் கூட நீங்கள் ரீட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு தான் சார்ங்க சொல்லியிருந்தாங்க ஸோ கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணால் அவங்க ஓனாகவே ரீட் பண்ணாவே கூட ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க குயிக்காக ஆன்சர் பண்ணுவாங்க சார் அதுக்கேற்ற அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சால்வ் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இரநூத்தி எழுவத்தி ஆறு பேர் இருக்காங்க இருபது நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு நீடிக்கும் நீடிக்கணும்னா எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தாறா ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பத்தாறா ஆப்ஷன் சி நூற்றி நாற்பத்தி ஆறா ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தி நான்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் வாழ்த்துக்கள் ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதனால் ஒன்றும் இல்லை இது பிஹெச்டி கான்செப்டிலே ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்தலாமா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாமா பாருங்கள் சுற்றி ஐம்பத்தி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க ஸோ நூ நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த செகண்ட் கொஸ்டினை நீங்கள் பாருங்கள் மிதிவண்டியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை ஒருவர் இருபது நிமிடத்தில் கிடைக்கிறார் எனில் ஐம்பது நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் செல்வார் ட்ரை பண்ணுங்க ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான் இதுக்கு நம்மளுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸுங்கிறதே ரொம்பவே அதிகம் தான் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நேரம் ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஆன்சர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் இதற்கான ஆன்சர் பார்த்துலாமா வாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் அதாவது மூணாவது கொஸ்டின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் இது நம்ம பார்க்குறோம் பாருங்க ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே ஆறு ஒன்பது மற்றும் பதினெட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆணும் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பைய பையன்கள் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் இது ஆல்ரெடி நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் சொல்லியிருக்கேன் ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடி வித்தின் ஒன் மினிட்குள்ளேயே ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் ஷார்ட்கட் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முடியும் தப்போ ரைட்டோ தைரியமாக ட்ரை பண்ணி அதற்குரிய ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கரெக்டாக ஆன்சர் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் இது நிறையா நேரம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பதிமூன்று அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஸோ பதிமூணு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஒரு சில நேரங்களில் ஆப்ஷன் மொத்தம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அருணூசம்புக்கில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு இராணுவ முகாமில் ஆயிரம் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எழுபது நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன அந்த முகாமிற்கு மேலும் நானூறு வீரர்கள் வந்து சேர்ந்தார் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும் இதில் ஃபாஸ்ட்டாக போதோ ஸ்லோவாக போதோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் நினைக்க வேணாம் கொஸ்டின்ஸ் என்ன என்ன மாதிரி கான்செப்ட்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதை நம்ம எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இதை நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் வித்தின் ஒன் மினிட்குள்ளே இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஐம்பது டேஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கான ஐந்தாவது கொஸ்டின் அறநூறு செம்புக்கில் ஐநூறாவது கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்கள் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா சி வருமா டி வருமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு ஈஸ்டு ஒன்றா மூன்று யூஸ்ட் ஒன்றா அதெல்லாம் நான் ஸ்லோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற நான் வாய்ஸை வந்து ஸ்லோவாக பேசலை அதெல்லாம் நம்ம போல்டாக பேசலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிற காமெண்டி தான் நான் ஸ்லோவாக நான் சொல்கிறேன் மெதுவாக சொல்கிறேன் ஒரு சில பேர் ஆகுன்னு சொல்லிட்டு மியூட்டில் போட்டு கூட ட்ரை பண்ணலாம் அப்படி தான் இருக்காங்க ஒரு சில பேர் ஏன்னா நம்மளுக்கு தேவை கான்சன்ட்ரேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா இது ஒரு ஒன் மினிட் ஆகும் சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சர் நம்ம சொல்லணும் கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் பார்க்கலாமா இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாங்களா வாங்க இதற்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பி கிடையாது சாரி இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாமா பாருங்கள் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மென்னு உமன் இந்த கான்செப்ட்டில் ஈக்குவலாக பிரிச்சுக்கணும் பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகே ஸோ மென்னெலாம் ஒரு சைடு கொண்டு வருவாங்க உமனில் பாய்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வருவாங்க ஸோ இதான் கான்செப்ட் ஓகே அடுத்தது இப்போ நம்ம ஐந்து கொஸ்டின் பார்த்துக்கலாம் அடுத்த ஆறாவது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் கவனிங்க ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை ரைட் ஸோ கொஸ்டின் உள்ள அந்த கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து வாழ்த்துக்கள் ஒன் பை ஒன்று ஆன்சர் பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏழு அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் எப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஏழாவது கொஸ்டின் கவனிங்க ஸோ ஐநூற்றி ஆறாவது ஏழாவது கொஸ்டின் பெர்சன்டேஜ் இங்கே இன்வால்வ் ஆகும் இதையும் ஈஸியாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆப்ஷன் ஏ ஏழு வருமா ஆப்ஷன் பி எட்டு வருமா ஆப்ஷன் சி ஏழு வருமா ஆப்ஷன் டி ஆறு வருமாங்கிறத நோட் பண்ணுங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் ஸோ இது இந்த அளவில் இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஐநூற்றி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏழு அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏழு ஒன்று பை ரெண்டு எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரைட் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தார்த்த கொஸ்டின் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஏபிசி மூன்று பேர் ஒரு வேலை முறையை முப்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு எழுவத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பார் இதில் ஏ என்பவர் வேலை முடிப்பதற்கு எட்டு நாட்களுக்கு முன்பாகவும் பி என்பவர் பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்பாகவும் விட்டு விளகின்றனர் சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் பாருங்க ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் கொஸ்டின்ஸ் இருக்குது இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் எப்படி அண்டர்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இது நீங்கள் டெஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கான நேரம் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு வருமா ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு வருமா ஆப்ஷன் சி இருபத்தி எட்டு வருமா ஆப்ஷன் டி முப்பது வருமா அப்படிங்கிறத நோட் பண்ணும் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா ஸோ பை ஒன்று ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஸோ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக புரியும் ஸோ ஒரு சில நேரங்களில் ஆப்ஷன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அப்படி சொல்லியிருக்கேன் ஓகே ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க ஸோ சி எத்தனை நாள் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம் இருபத்தி நான்கு நாட்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான ஒன்பதாவது கொஸ்டின் ஐநூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் தான் பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது இது நேர்வீத எதிர்வீத கான்செப்ட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம் ஆட் பிஹெச்டி கான்செப்ட்லேயே நம்ம இதை சால்வ் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் இருபது ஆட்கள் ஆறு நாட்களில் நூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீலமுல சுவரை கட்டி முடித்தால் இருபத்தைந்து ஆட்கள் மூன்று நாட்கள் எவ்வளோ நீல சுவரை கட்டி முடிப்பேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பிஹெச்டி கான்செப்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம் இதெல்லாம் முப்பது செகண்ட்ஸுங்கிறது ரொம்பவே அதிகம் தான் அங்கே ரொம்ப ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கரெக்டான ஆன்சர் இருக்கீங்க வாழ்த்துக்கள் வெரி குட் வெரி குட் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா வாங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் வாங்க ஐநூற்றி ஒன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதே நம்ம பிஹெஸ்டி கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள் ஓகேவா ஓகே சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா வாங்க ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கான பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஏபிசி அந்த கம்பைன் பண்ணுற மெத்தட் ஏ மற்றும் பி பன்னெண்டு நாள் பி மற்றும் சி பதினைந்து நாள் சி மற்றும் ஏ இருபது நாள் இந்த கொஸ்டின் அடிக்கடி வந்து நம்ம பார்க்குறோம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் ஏ பத்து வருமா ஆப்ஷன் பி பன்னிரெண்டு வருமா ஆப்ஷன் சி பதினான்கு வருமா ஆப்ஷன் டி பதினைந்து வருமா அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் வித்தின் ஒன் மினிட் குள்ளே இதற்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நான் சொன்ன ஷார்ட்கட் படி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிக்சர் போது அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் பட் இந்த டெஸ்ட் நேரத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை பார்க்கலாமா இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ கரெக்டான ஆன்சர் இருக்கீங்க வாழ்த்துக்கள் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பத்து அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா ரைட் ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பாருங்கள் இந்த சொன்ன ஷார்ட்கட்டில் இந்த எபிலிட்டி கான்செப்டில் ஈஸி ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கான பதினோராவது கொஸ்டின் உங்களுக்கான பதினோராவது கொஸ்டின் இதுதான் தான் ஐநூற்றி பத்தொன்பதாவது கொஸ்டின் ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் ஒரு வேலையை எட்டு நாட்கள் மற்றும் இருபது நாட்கள் முடிப்பார்கள் இருவரும் சேர்ந்து நான்கு நாட்கள் வேலை செய்த பின் முடிக்க வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும் இதுக்கு முன்னாடின்னு பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா முடிக்க வேண்டிய அந்த பாகத்தோட அளவு என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வருமா ஏழு பை பத்து வருமா ஆப்ஷன் பி மூணு பை பத்து வருமா ஆப்ஷன் சி பத்து பை ஏழு வருமா ஆப்ஷன் டி பத்து பை மூணு வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள் கவனமாக பாருங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஸோ முயற்சி பண்ண மற்றவங்களும் வந்து நல்லா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் வாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மூணு பை பத்து அப்படிங்கிறதா இதற்கான கரெக்டான ஆன்சர் எப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கான பனிரெண்டாவது கொஸ்டின் அதாவது ஐநூற்றி இருபதாவது நம்பர் கவனிங்க ஏம் என்பவர் பிஏ காட்டிலும் இரு மடங்கு சிறப்பாக வேலை செய்வார் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை பதினான்கு நாட்களும் முடிப்பார்கள் எனவே ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மடங்கு அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின்ஸ் வந்துனா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தேர்ட்டி செகண்ட்ஸுங்கிறதே ரொம்பவே அதிகம்தான் ஸோ ஆப்ஷன் ஏ வருமா ஆப்ஷன் பி வருமா ஆப்ஷன் சி வருமா டி வருமா அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் வெரி குட் வாழ்த்துக்கள் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் ஏன்னா இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கவனிங்க ஸோ ரேஷியோன்னு வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துங்க ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா இருபத்தி ஓராவது கொஸ்டின் நீங்கள் கவனிங்க அதாவது பதிமூணாவது கொஸ்டினாக நம்ம இங்கே பார்க்குறோம் ஒரு வேளையை நான்கு 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 ஆண்களும் ஆறு பெண்களும் சேர்ந்து எட்டு நாட்கள் செய்கிறார்கள் மேலும் அதே வேலையை மூன்று ஆண்களும் ஏழு பெண்களும் சேர்ந்து பத்து நாட்கள் செய்கிறார்கள் பத்து பெண்கள் மட்டும் அந்த வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் ஏற்கனவே இந்த மாதிரி கான்செப்ட் பார்க்குறோம் மென்னெல்லாம் ஒரு சைடு உம்மெல்லாம் ஒரு சைடுங்கிற மாதிரி கான்செப்ட் போகிறோமா ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஐநூற்றி இருபத்தி ஒன்று இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பது அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் எப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கான பதினான்காவது கொஸ்டின் ஸோ உங்களுக்கான பதினான்காவது கொஸ்டின் இந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தான் ஏ என்பவர் மட்டும் ரூபாய் எட்நூறுக்கான ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார் அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு என்ன டேப்டிங்க இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஐநூறுரூவா கொடுக்கணுமா முந்நூறுவா கொடுக்கணுமா எட்நூறுவா கொடுக்கணுமா அறநூறுவா கொடுக்கணுமா அப்படிங்கிறது இங்கே நம்ம நோட் பண்ணிடலாம் ஓகே வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி முந்நூறு அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் வாழ்த்துக்கள் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கவனிங்க ஸோ எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிடும் ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா வாங்க உங்களுக்கான பதினைந்தாவது கொஸ்டின் உங்களுக்கான பதினைந்தாவது கொஸ்டின் கவனிங்க ஒரு வேலையை இருபது பெண்கள் பதினாறு நாட்களிலும் பதினாறு ஆண்கள் பதினைந்து நாட்களிலும் முடிக்கிறார்கள் ஆண் மற்றும் பெண்ணின் வேலை திறன் விகிதம் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் ஏ மூணு இஸ்ட் நாலு வருமா ஆப்ஷன் பி நான்கு இஸ்ட்டு மூன்று வருமா ஆப்ஷன் சி அஞ்சு யிஸ்ட்டு மூன்று வருமா ஆப்ஷன் டி ரெண்டு யிஸ்ட்டு ஒன்று வருமா அப்படிங்கிறத இங்கே நம்ம நோட் பண்ணலாம் ஆன்சர் பார்க்கலாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ற ட்ரை பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள் ஸோ அன்சர் ட்ரை பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள் ஓகே இதற்கான ஆன்சர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நான்கு ஈஸ்ட் மூன்று தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கவனிங்க ஸோ ஒன் டே ஒர்க் இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம நோட் பண்ணிடுறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா உங்களுக்கான பதினாறாவது கொஸ்டின் உங்களுக்கான பதினாறாவது கொஸ்டின் இதை உங்களுக்கான பதன் பதினாறாவது கொஸ்டின் கவனிக்கா எண்பத்தாறு நாட்களில் ஒரு வயலையை ஒரு வயலை ஆறு ஆண்கள் மற்றும் எட்டு ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் அறுவடை செய்கின்றனர் பதினான்கு ஆண்கள் மற்றும் பத்து பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் இது ஷார்ட்கட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்முலா பேஸ்னால் இதை சால்வ் பண்ணாதான் சால்வ் பண்ணலாம் ஸோ ஓ சாய்ஸ் ஒரு ஒன் வித்தின் ஒன் மினிட் குள்ளே இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாழ்த்துக்கள் ஸோ ஆன்சர் ட்ரை பண்ணுற ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சொன்னால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லலாம் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாங்க இதற்கான ஆன்சர் பார்த்துலாம் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பாருங்கள் ஸோ எக்ஸ்பிளேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக தெரிஞ்சிடும் ஸோ இது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டி அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஸோ டி அப்படிங்க நோட் பண்ணலாம் ஏபை x ப்ளஸ் பி பை ஒய் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஓகேவா ரைட் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ உங்களுக்கான பதினேழாவது கொஸ்டின் கவனிங்க உங்களுக்கான பதினேழாவது கொஸ்டின் ஸோ எக்ஸ் மற்றும் y முறையே ஒரு வேலையை நாற்பது மற்றும் அறுபது நாட்கள் தனித்தனியே செய்து முடிப்பார்கள் எட்டு நாட்களில் அவர்கள் செய்து முடித்த பின் எக்ஸ் என்பது விலகுகிறார் அந்த வேலையை ஒய் முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி எட்டா ஆப்ஷன் பி நாற்பத்தி நான்கா ஆப்ஷன் சி நாற்பத்தி ஆறா ஆப்ஷன் டி நாற்பதா அப்படிங்கிறத இங்கே கமெண்ட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஈஸியாக இந்த ஜாயினி அண்ட் லவி மற்றாலே இது பேசிக்கான லெவல் தான் இதில் நம்ம ரொம்ப ரெஸ்க் எடுக்க வேண்டியதில்லை ஷார்ட்கட் ஆப்பிள் ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபடியே சால்வ் பண்ணிடலாம் ஓகே இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் சரி பார்க்கலாமா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் இதற்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாற்பது அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் எப்படிங்கிறத பார்க்கலாமா எக்ஸ்பிளேஷன் நீங்கள் பாருங்கள் ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும் ஓகேவா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கான பதினெட்டாவது கொஸ்டின் அவ்வளோ ஜஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கான பதினெட்டாவது கொஸ்டின் இது தான் ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக மூன்று நாட்கள் முடிப்பார் அந்த வேலையை ஒரு பெண் தனியாக எட்டு நாட்கள் முடிப்பார் அதே வேலை இருவரும் இணைந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் ஸோ இது பேசிக்கானதுதான் ஃபார்முலாவில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் ஒன் டே கான்செப்டில் ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அண்டு ஷார்ட்கட்டில் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணலாம் அந்த எல்சிஎம் எபிலிட்டி கான்செப்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா சி வருமா டி வருமா அப்படிங்கிறத ஃபாஸ்டாகவே ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளேயே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ட்ரை பண்ண ஆன்சர் கரெக்டாக கண்டுக்கணும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து வாழ்த்துக்கள் வாங்க இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் சி தான் அதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாமா பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா வாங்க உங்களுக்கான பத்தொன்பதாவது கொஸ்டின் உங்களுக்கான பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து ஆறு நாட்களில் பியும் சியும் சேர்ந்து பன்னெண்டு நாட்களில் சிஏ ஏயும் சேர்ந்து நான்கு நாட்களில் மூணு பேர் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிற இதே கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ எட்டு வருமா ஆப்ஷன் பி நான்கு வருமா ஆப்ஷன் சி பத்து வருமா ஆப்ஷன் டி ரெண்டு வருமா அப்படிங்கிறத ஈஸியாகவே இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்பிள் ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் அதனால் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது ஈஸியாகவே அதற்கான ஆன்சர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சலாம் ட்ரை பண்ணலாம் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நான்கு அப்படிங்கிறதா இதற்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாமா பாருங்கள் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் ஓகேவா ரைட் அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கான இருபதாவது கொஸ்டின் அதாவது அறுநூறு சம்புக்கில் ஐநூற்றி முப்பதாவது கொஸ்டின் ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்கள் செய்து முடிக்கின்றனர் இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஆப்ஷன் ஏ நாலு நாளா ஆப்ஷன் பி ஆறு நாட்களா ஆப்ஷன் சி ஐந்து நாட்களா ஆப்ஷன் டி எட்டு நாட்களா அப்படிங்கிறத இங்கே ஆன்சர் பண்ணலாம் ஓகே சார் ஆன்சர் கண்டுபிடிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணுறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸு இதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா இருபதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தலாமா இருபதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்து அப்படிங்கிறத அதற்கான கரெக்டான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதோ நம்ம கரெக்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்புகிறேன் ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம் உங்களோட கமெண்டை நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ